ഓം ഹ്രീം തത്പുരുഷായ വിദ്മകേ ഭഗരതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രശോദയാ. ഓം ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കുര സനിയം യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപു വണക്കം. 8/2/2019 விளம்பி வருடம் தை மாதம் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி திருதியை காலை 8:57 பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் போரட்டாதி. பிற்பகல் 1:44 பின்பு உத்தரட்டாதி. நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகுகாலம் காலை 10:30 12 வரை. யமகண்டம் மதியம் 3:00 4:30 வரை. குளிகை காலம் காலை 7:30 9:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூரம் உத்தரம். சதுர்த்தி தினமாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 8, விதி எண் 4. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். சரியான வாழ்க்கையை முறையாக வாழ தெரிந்த மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அயராத உழைப்பால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே ராசி அதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கனமான தொழில்துறையில் உள்ளவங்க, அதாவது ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட, இரும்பு சம்பந்தப்பட்ட, கட்டிடம் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு கௌரவமும் காசு பணமும் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால எல் சாதமும் எண்ணெய் பலகாரமும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பட்டத்தரசியம்மன். அதிர்ஷ்ட எண் 3. அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IO. நேர்த்தியான செயல்பாடும் கீர்த்தியான முக அமைப்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மகத்துவ தத்துவம் மனதில் உருவாகக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானாதிபதி புதன் பகவான் ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவானோடு சேர்ந்து புத சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால பெண்களுடைய முகத்தில் பொலிவு அதிகரிக்கும். ஆண்களுக்கு கௌரவம் மிகுதியாகும். எடுக்கக்கூடிய முடிவுகள், அதாவது உறுதியான முடிவுகளை தெளிவாக செயல்படுத்தக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 8ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் சிகித் வஜாயை வித்மகே என்ற மந்திரத்தை உச்சரிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிவகாமி அம்மன். அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KU. நகைச்சுவை பேச்சும் நல்லவர் நட்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தெளிவான முடிவுகளை விரைவாக பயன்படுத்த வேண்டிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவானோடு சேர்ந்திருக்கிறது அற்புதமான சிறப்பு. கல்வித்துறையில் உள்ளவர்களும் மருத்துவத்துறையில் உள்ளவர்களும் மகத்துவம் செய்யக்கூடிய மிகப்பெரிய மகத்தான சாதனைகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். ஆராய்ச்சி துறையில் உள்ளவர்கள் புதிய கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால சுறுசுறுப்பை விட சூட்சுமத்தை கையாள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஞான பைரவர். அதிர்ஷ்ட எண் 7. அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NJ. அஞ்சா நெஞ்சமும் அதிக பாசமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நேர்த்தியாக உழைத்து கீர்த்தியை சேர்த்து கொள்ளக்கூடிய பூர்த்தியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தன குடும்ப வாக்குஸ்தான அதிபதி சூரிய பகவான் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். நிலையான உத்தியோகமும் நிரந்தரமான வருமானமும் அமையக்கூடிய வாய்ப்பு இன்றைய நல்ல சிறப்பாகவே அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால யானை பொம்மைகள் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி ஜக்கம்மாள். அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GO.
நிஜ வாழ்க்கையில் நீதியை நேசிக்க தெரிந்த சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அறிவும் செல்வமும் அதிகம் பெருகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு அதிகாரம் மிகுதியாகும். கர்ஜனையோடு வளம் வந்து பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வல்லமைகளும் உருவாகும். வருமானமும் வெகுமானமும் மிகுதியாகக்கூடிய இன்றைய நாளில் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நாதஸ்வர இசையில் நாட்டம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் புவனேஸ்வரி அம்மன். அதிஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் கரு நீளம், அதிஷ்ட எழுத்துக்கள் ஆர் சி. சங்கீத ஆசையும் சந்தோஷ எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அச்சப்பட்ட வாழ்க்கையில் உச்சத்தை தொடக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் தனஸ்தான அதிபதி சுக்கர பகவான் இருக்கிறதுனால மருத்துவ செலவுகளிலிருந்து அல்லது மருத்துவ தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் உருவாகும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகமாகும். ஒரு சில மாணவர்கள் கல்விக்காகவே கடல் கடந்து பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பும் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4 இடத்திலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால நீர் வாழ் உயிரினங்களுக்கு ஆகாரம் கொடுப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கார் வேம்பு கருப்பண்ண சுவாமி. அதிர்ஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் செந் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே எக்ஸ். மலர்ச்சியான முகமும் நெகிழ்ச்சியான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இஷ்டப்பட்ட வாழ்க்கை அமையக்கூடிய இனிமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவானும் புதன் பகவானும் இணைந்து புதச்சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு மறுமணமில்லாத திருமணம் உறுதியாகும். ஏற்கனவே திருமணமான தம்பதியர்களுக்கு அழகான ஆயுள் தீர்க்கமான புத்திரப்பேறு உருவாகும். கடந்த காலங்களில் பிரிந்த குடும்பங்கள் இன்று ஒன்று சேரும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பைரவர் வாகனமாகிய நாய் போன்ற ஜீவராசிகளுக்கு உணவு தானம் செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காத்தவராய பெருமாள். அதிர்ஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஒய். விட்டு கொடுக்கும் மனப்பான்மையை தக்க வைத்து கொண்டிருக்கும் விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஏற்றங்கள் பெருகக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் குரு பகவானும் தனஸ்தானத்தில் சுக்கர பகவானும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பெண்களுடைய கௌரவம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணி உயர்வு கிடைக்கும். இன்னும் சில பாக்கியவான்கள் சொந்த தொழில் செய்யணும், சுயதொழில் ஆரம்பிக்கணுங்கிற உங்களுடைய எண்ணம் இன்றைய நாளில் பலிதமாகும். இன்றைய நாளில் ஆரம்பிக்கக்கூடிய சுயதொழில் கௌரவத்தோடும் பண வருமானத்தோடும் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2 இடத்துல மாந்தி பகவானும் இருக்கிறதால மகா கணபதி மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தாடிக்கொம்பு முத்தாளம்மன். அதிர்ஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி எம். மேலான விஷயங்களில் கூட தோதாக முடிவெடுக்க தெரிந்த தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு துரும்பாக நினைச்சவங்க மத்தியில் எறும்பாக செயல்பட வேண்டிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டம ஸ்தானாதிபதி சந்திர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். குடும்ப ஒற்றுமை அதிகமாகும். கடந்த காலங்களில் அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய பாக்கியம் இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால வானரங்களுக்கு வாழைப்பழம் வாங்கி தருவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திவ்ய பெருமாள். அதிர்ஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் என். மாற்றத்தையும் ஏற்றத்தையும் மனதார நேசிக்க தெரிந்த மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு யமகண்டத்தில் கூட ஏற்றம் காணக்கூடிய யதார்த்தமான நாள்.
நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சூரிய பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பளிர் வெற்றிகளையும் பண வரவுகளையும் சம்பாதிக்க முடியும். கடந்த காலங்களில் இகழ்ந்து பேசிய மனிதர்கள் கூட இன்றைய நாளில் உங்களை புகழ்ந்து பேசக்கூடிய சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் மகா மந்த்ராய வித்மகே என பாராயணம் செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ரணகாளியம்மன். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FC. நட்பு வட்டமும் நன்மையான எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொறுப்புகளை கடைபிடிக்க வேண்டிய சிறப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவானும் புதன் பகவானும் இணைந்து புதச்சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால புதிய பொறுப்புகள் தேடி வரும், அதன் மூலமாக சிறப்புகளும் நாடி வரும். சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி பெருமையான நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய அமைப்பும் இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால இனிப்பு வகைகள் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருப்பூர் சடையப்ப சுவாமி. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OI. நன்மைகளை மட்டுமே உண்மையாக நேசிக்க தெரிந்த மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொதுத்துறையில் உள்ளவர்களுக்கு பெரும் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சப்தமஸ்தானாதிபதி புதன் பகவான் பஞ்சமாதிபதி சந்திர பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால பாக்கியங்களும் பண வரவுகளும் அதிகரிக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவங்க நேர்மையை கடைபிடிச்சிங்கன்னு வைங்களே, மிகப்பெரிய பெருமையை கைப்பிடிக்கக்கூடிய காலங்கள் இன்றைய நாளில் உருவாகுது. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வறுமையில் உள்ளவங்க கிட்ட பெருமையை காட்டாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் குரு பகவான். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் வெளிர்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SZ. அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தையோ அல்லது கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையோ நினைச்சு வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிட்டா இன்றைய நாளில் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட யோகங்களையும் செல்வங்களையும் அதிர்ஷ்டங்களையும் சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அப்படிப்பட்ட அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரம் ஓம் பூத பாவநாய நம. மீண்டும் ஒரு முறை, ஓம் பூத பாவநாய நம. இந்த மந்திரத்தை நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி பயன்படுத்தி மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தி பெத்தவங்க முன்னாடியும் மற்றவங்க முன்னாடியும் பெருமையான வாழ்க்கையை நீங்கள் வாழணுங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் பூஜைக்கு போகும் பொழுது தேங்காய், அதாவது அழுகைய தேங்காய் அவச குணமா அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா, பொதுவாகவே தேங்காயை பார்த்து பார்த்துத்தான் பூஜைக்கு நம்ம வாங்குகிறோம். அப்படி பார்த்து வாங்கக்கூடிய தேங்காய் வந்து அவச குணமாக, அதாவது அழுகி இருந்தாலோ அல்லது வேறு வகையான ஒரு கீரல் இருந்தது அப்படின்னாலோ, அது கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய கெடுதலான விஷயங்களை முன்கூட்டியே தெரிவிக்கக்கூடிய ஒரு அவசகுணமாகத்தான் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. இந்த தேங்காயை பூஜைக்கு எவ்வளவோ காய் கனிகள் இருந்தால் கூட தேங்காயை ஏன் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, சாஸ்திர விதிகளில் என்னைய பொறுத்தளவுக்கு தேங்காய் அப்படிங்கிறது எச்சம் படாத ஒரு கனியாக காயாக தேங்காய் உருவாகுது. அதாவது நாவல் பழத்தை நம்ம சாப்பிட்டுட்டு அந்த எச்சில் கொட்டையை போடும் பொழுது நாவல் பழம் உருவாகுது. அதே மாதிரி ஒவ்வொரு பழங்களுக்கும் அந்த விதையை நாம் எச்சில் பண்ணிட்டு விதையை போடும் பொழுது அந்த செடி அல்லது அந்த மரம் உருவாகுது. ஆனால் தேங்காய் எச்சில் பண்ணாமலேயே உருவாகக்கூடிய மிகப்பெரிய ஏற்றமான அமைப்பாக இருக்கிறதுனால தான் பூஜைக்கு உகந்த காயாக தேங்காயை வச்சிருக்கிறாங்க. அந்த தேங்காயில் ஏதாவது ஒரு, அதாவது தேவையில்லாத ஒரு பிரச்சனை இருந்ததுன்னு வைங்களே, அது தேவையில்லாத ஒரு கீறல் அல்லது அழுகல் இருந்தது அப்படின்னா, அது கண்டிப்பாக நமக்கு வரக்கூடிய துன்பங்களை முன்கூட்டி தெரிவிக்கக்கூடிய வல்லமையோடு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கலாம். நெஞ்சுக்கிணிய நேயர்களே, பித்தனாக இருப்பதை விட ஆன்மீக பக்தனாக இருப்பது மேல்.
ஆம், ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.